கோட்டை நோக்கி பேரணி வரும். 28ஆம் தேதி பேரணி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் பேரணி செல்வதாக அறிவித்துள்ளனர். மின்துறை பொறியாளர் சங்கம் பேரவை கூட்டம் கரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வாரியத்தால் வெளியிடப்படும் உத்தரவுகள் எல்லாம் வாய்மொழி உத்தரவுகளால் வெளியிடப்பட்ட அறிக்கையாக உள்ளது. இதனால் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 4 கட்ட பேச்சுவார்த்தையில் நேற்று நடத்தப்பட்டது, வாரியத்தால் நடத்தப்பட்டது, 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் மற்றும் வேலைப்பழு ஒப்பந்தம் நடைபெறும், கடந்த 1/12/2019 பண பயன்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தனியார் மையத்தின் இந்த அரசும் வாரியமும் நோக்கி செல்கிறது, அவுட்சோர்சிங் முறையில் வாரியத்தை சீரழிக்கும் முறையை கையாண்டு வருகிறது, இந்த அரசு 60 ஆண்டு மின்சார வாரியம் கட்டுமான பணிகள் சீரழிக்கும் வகையில் நடைபெற்று வருகிறது, வரும் 28ஆம் தேதி கோட்டை நோக்கி பேரணி செல்வதாகவும், பலமுறை வாரியத்திற்கும் மின்துறை செந்தில் பாலாஜி கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளோம், இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, தமிழக அரசு இதன் காரணமாக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்க கோட்டையை நோக்கி பேரணி கரூர் வட்டத்தில் பொறியாளர் சங்கத்தின் பேரவைக் கூட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமான சில தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். தற்பொழுது வாரியத்தால் வெளியிடப்படும் உத்தரவுகள் எல்லாம் கலச்சூழ்நிலையை அறியாமல் கருத்தில் கொள்ளாமல் வாய்மொழி உத்தரவுகளை அறிவிப்பதன் மூலம் பல கட்ட பிரச்சனைகளை பிரிவு பணியாளர்கள் மற்றும் உள்ளிட்ட அனைத்து வாரிய பணியாளர்களும் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வாரியத்தை நாங்கள் ஒர்க்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உடனடியாக கொடுத்திட வாரியத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல